அன்னை மரியின் வியத்தகு வரலாறு. அத்தியாயம் ஒன்று. மக்களின பெருக்கமும் மீட்பரின் எதிர்பார்ப்பும் புனித சுவக்கின் அன்னம்மாள் வாழ்க்கை வரலாறும். ஆதி பெற்றோரின் சந்ததி பழுகி பெருகிற்று. இவர்களுள் இருளின் மக்களின் தீய செயல்கள் இறைவனின் நீதி தண்டனையை கூவி அழைக்கும் அளவுக்கு அருவருக்கத்தக்கனவாய் குவிந்தன. லூசிஃபர் மாந்தர் அனைவரையும் தன் வலையில் சிக்க வைத்து மகிழ்ந்தான். மனிதரை பல தெய்வ கொள்கையில் அமிழ்த்தி அவர்கள் தங்களுக்கேற்ற தெய்வங்களை ஏற்படுத்தி வழிபட வைத்து இருமாப்பு கொண்டிருந்தான். அறியாமையையும் சோம்பலையும் கலையாக்கி உலகில் குழப்பங்களை ஏற்படுத்திவிட்டான். இந்நிலையில் ஒளியின் மக்கள் எல்லாம் வல்ல இறைவனை நோக்கி வாக்களிக்கப்பட்ட மீட்பரை அனுப்ப அபயக்குரல் எழுப்பினர். புண்ணியவான்களின் மௌன மன்றாட்டுக்கள் இறைவனின் சன்னிதானத்தை அடைந்தன. பரிகரிக்கும் காலமும் நெருங்கியது. நீதிக்கு பிறப்பிடமாகிய நம் மீட்பராகிய கிறிஸ்து பெருமானின் வருகை அண்மையில் இருந்தது என்பதன் அருணோதயமாக புனித சுவக்கின் அன்னம்மாள் இவர்களை உலகில் இறைவன் தோன்ற செய்தார். சுவக்கின் புனிதரும் நீதிமானுமாய் இருந்ததால் பற்பல உயரிய வரங்களால் தெளிவு பெற்று தூய வேதாகமத்திலும் மறைப்பொருட்களிலும் இறைவாக்குகளிலும் நல்விளக்கம் பெற்றிருந்தார். கலிலேயாவிலிருந்த நாசரே தூரில் தன் உறவினரோடு வாழ்ந்தார். தாழ்ச்சியில் ஊன்றியவராய் தூய உள்ளத்தினராய் மதிப்பிற்குரியவராய் அரிய சான்றோராய் திகழ்ந்தார். பெத்லகேமில் அன்னம்மாள் என்னும் நங்கை அழகு பொலிவுடன் கற்புக்கரசியாய் விளங்கினாள். இளமை முதலே புண்ணியம் நிறைந்தவளாய் பற்றற்ற வாழ்வு நடத்தினாள். உன்னத தியான யோகியாகவும் மிகுந்த சுறுசுறுப்பு நிறைந்த கர்ம யோகியாகவும் வளர்மதியாகவும் துலங்கினாள். புனித வேதாகமத்தின் கருப்பொருளின் ஆழ்ந்த மறைப்பொருட்களையும் விளக்கத்தையும் அருட்கொடைகளைப் பற்றி எளிதில் புரிந்து கொள்ளும் திறனையும் இறைவனின் இலவச கொடையாக பெற்றிருந்தாள். தேவ சம்பந்தமான புண்ணியங்கள் நிறைந்தவளாய் விளங்கினாள். மெசியாவின் வருகைக்காக நாள்தோறும் மன்றாடி வருவாள். இத்தோடு நில்லாது தனது புண்ணிய வாழ்வில் துணை நிற்கத்தக்க ஒரு மணாளனை தனக்கு தரும்படியாக இறைவனை நோக்கி வேண்டி வந்தாள். வேண்டுதலுடன் கூடிய இவளது புண்ணிய நறுமணம் தெய்வ சந்நிதானத்தை எட்டியதால் இறைவன் கப்ரியேல் தூதரை இவளிடம் அனுப்பினார். அன்னம்மாள் மிகுந்த பக்தி உருக்கத்தோடு மெசியாவின் வருகைக்காக மன்றாடி கொண்டிருந்த போது கப்ரியேல் தூதர் அவள் முன் தோன்றவே அவள் அஞ்சி கலங்கினாலும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் நல்லுணர்வும் கொண்டவளாய் மிகுந்த தாழ்ச்சியோடு அவர் முன் தெண்டனிட்டு வணங்கினாள். அப்போது தூதர் அவளை தடுத்து நிறுத்தி உற்சாகமூட்டி எல்லாம் வல்ல இறைவன் உனக்கு ஆசி அளிக்கிறார். மெசியாவின் வருகைக்காக வேண்டுவதை நிறுத்தாதே. மேலும் சுவக்கீனை உன் மணாளனாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்பது தெய்வ நியமனம். வேறு காரியங்களை பற்றி கவலை கொள்ளாதே. இறைவன் ஏற்பாடு செய்துள்ள காலத்தில் எல்லாம் நிறைவேறும். ஆகவே உன் ஆன்ம ஆவலெல்லாம் விண்ணகத்துக்குரியதாய் இருக்க கவனி. இறைவனாம் மீட்பரில் மகிழ்ந்திருப்பாள் என்று கூறி மறைந்தார்.
அன்னம்மாள் ஜபத்தியானத்திலிருந்த அதே நேரத்தில் சுவக்கீனும் ஜபத்தியானத்திலிருந்தார். கப்ரியேல் தூதர் இவருக்கு கனவில் தோன்றி, உன் மன்றாட்டு கேட்கப்பட்டது, இறைவனின் ஆசீர் உன்னை நிறைப்பதாக, புண்ணிய முழுமையை அடைய நீ செய்யும் முயற்சிகளை கைவிட்டு விடாதே, அன்னம்மாளை உன் துணைவியாக கொள்வதை இறைவன் விரும்புகிறார், அவளை உனக்கு மனைவியாக தரும் இறைவனை வாழ்த்தி நன்றி நவில்வாய், இறைவன் அவளை ஆசீரால் நிரப்பியுள்ளார், எனவே நீ அவளை பேணி பாதுகாப்பாயாக என்றார். தேவ ஏற்பாட்டின்படி இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். புண்ணிய வழியில் இருவரும் ஒருவருக்கொருவர் உதவியாயிருந்து விரைந்தோடினர். இருவரும் தங்களுக்கு கப்ரியேல் தூதர் கூறியவற்றை வெகு காலமாகவே ஒருவருக்கொருவர் வெளிப்படுத்தாமல் மௌனம் காத்தனர். தங்கள் உடைமைகளிலிருந்து கிடைக்கும் குத்தகை மற்றும் வருமானங்களை வருடந்தோறும் 3 பங்கிட்டு 1 எருசலேம் தேவாலயத்திற்கும் மற்றொரு பங்கை ஏழை எளியோருக்கும் 3 தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் ஒதுக்கி வைத்தனர். தங்களுக்கு குழந்தை பேற்றை இரக்கம் நிறைந்த இறைவன் அருளினால் அதை தேவாலய பணிக்கே அர்ப்பணிப்பதாக நேர்ந்து கொண்டனர். இவர்கள் அமைதி நிறைவிலும் ஒருங்கிணைந்த இதய உணர்விலும் ஒன்றித்து வாழ்ந்தனர். இவர்களுக்கு 20 குழந்தை இல்லாதது பெரும் குறையாயிருந்தது. யூத மரபுப்படி மலட்டு தம்பதிகள் சபிக்கப்பட்டவர்கள் என்றும் மெசியாவின் நலன்களில் பங்கு பெற தகுதியற்றவர்கள் என்றும் கருதப்பட்டனர். எனவே இவர்கள் தங்கள் உறவினர்களாலும் ஊர் மக்களாலும் இகழப்பட்டனர். புனித சுவக்கீனோ தூதர் கட்டளைக்கு பணிந்து அன்னம்மாளை மிக கவனத்துடன் பராமரித்து வந்தார். இருவரும் தேவ சந்நிதானத்தில் அவரது பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் வாழ்ந்தனர். இறைவன் தன் தாய்க்கு தாயாக போகும் புனித அன்னம்மாளை அருள் வரங்களால் நிரப்பி புனிதத்தில் தலை சிறந்தவளாகவும் இறைவனுக்கு மட்டுமே உரியவளாய் விளங்கும் தன்மை உடையவளாகவும் விளங்க செய்தார். இறைவனின் கட்டளைப்படி ஓராண்டு முழுவதும் மன்றாட்டில் சுவக்கி நிலைத்திருந்து தெய்வ ஏவுதலின்படி எருசலேம் தேவாலயத்தில் மெசியாவின் வருகைக்காகவும் தனக்கு மகப்பேறு கிடைப்பதற்காகவும் பலிகளையும் காணிக்கைகளையும் ஒப்பு கொடுப்பதற்காக மக்கள் கூட்டத்தோடு சேர்ந்து தேவாலயத்தில் இசாக்கர் என்னும் பெரிய குருமுன் நிற்கும்போது பெரிய குருவும் அங்கிருந்த சின்ன குருவும் புனித சுவக்கீனை நோக்கி, சுவக்கீன், மலடனான உன் காணிக்கைகளும் பலிகளும் இறைவனுக்கு ஏற்புடையதாகுமோ? ஆண்டவனின் சினத்தை தூண்டாதே. மலடான நீ உன் காணிக்கையோடும் பலிகளோடும் இங்கு வர துணிந்ததென்ன? உடனேயே இக்கூட்டத்தை விட்டு வெளியேறு என்று ஏளனம் செய்தனர்.